மனம் கட்டுப்படுவதற்கு என்ன வழி என்று அரங்க மகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் இவர் ரெண்டு பேரும் இப்படி இருக்கிறார்கள் அப்ப இவர் மன்னனுடைய அறிவுரை அமைச்சன் அமைச்சன் பேச்சை இப்ப அறிவு அறிவு என்று சொல்லப்பட்ட அமைச்சன் பேச்சை மன்னன் கேட்க வேண்டும் மன்னன் கேட்க மாட்டான் அவன் புலனொலியை செலுத்துகிறான் புலன்கள் நெறிப்படுத்த நெறிவில்லாத ஒரு புலன்களுக்கு நெறிப்படுத்த முடியாது மனந்தான் கட்டுப்படுத்த வேண்டும் புலன் வழியே மனம் மனம் என்று அறிவு மன்னன் செல்லுவதனால் அங்கே ஒரு நெறி இருக்காது இப்படி இருக்கும்போது எப்படி உடம்பு என்ற கோட்டை அரண்மனையை காப்பாற்ற முடியும் ஆக ஒருவருக்கு ஒருவர் முரண்பட்டு இருக்கிறார்கள் புலன்களும் புலன் வழியே மனம் செல்லுகிறது புலன் வழியே மன்னன் செல்லுகிறார் மனம் என்பது மன்னன் இப்போ இதற்கிடையில் அறிவுரை சொல்லி எடுபடவில்லை ஒரு பக்கம் ஒரு மூளையிலிருந்து ஒரு அலத்தல் சத்தம் கேட்கிறது என்ன ஒரு சத்தம் அரண்மனையில் ஒரு சத்தம் கேட்குதுன்னா இத்தனை ஆண்டுகளாகவே கவனிக்காத ஒரு மூளையில் ஒரு அரண்மனைக்குள்ளே ஒரு பகுதியில் ஒரு சத்தம் நோயாய்ப்பட்டு ஒன்று கிடக்கு ஒருவன் கிடக்கிறான் நாரும் தோளுமாக எலும்பு கூடாக நிற்கிறான் ஒரு சதை இல்லை இலச்சி தேவாங்க மாதிரி அப்படியே கிடக்கிறான் கட்டிலேயே பல ஆண்டுகள் கடந்துட்டு இருக்கான் அங்கே வந்து சத்தம் வருது அப்படி இந்த நோயாளிகள் திணறிக்கிட்டு இருப்பாங்க திணறிட்டு இருக்கும்போது என்ன அமைச்சரே ஒரு சத்தம் வருதுன்னு கேட்டான் போய் பார்ப்போன்னு போய் பார்க்கும்போது அந்த கட்டில் கிடக்கிறது ஆன்மா ரொம்ப நொந்து நலிந்து மெலிந்து கிடக்கு அது என்ன செய்யுது என்ன எனக்கு பேசுங்கிறான் மன்னன் கேட்குறான் பேசுனா பேச முடியல ரொம்ப தெம்பு இல்லாமல் இருக்கிறேன் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன்னா அப்போ ஆன்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கு இது அமைச்சனுக்கு தெரியாது மன்னனுக்கும் தெரியாது மனம் என்ற மன்னனுக்கும் அறிவு என்ற அமைச்சனுக்கு தெரியல அப்போ ஆன்மா நொந்து கிடக்குது நலிந்து கிடக்கு பல வினைகள் காரணமாக இந்த ஆன்மா பல கோடி ஜென்மங்கள் எடுத்திருக்கு பல கோடி ஜென்மங்களாக ஒவ்வொரு உடம்புல ஆன்மா தங்குவதும் உடம்பும் உயிரும் சேர்ந்து செய்கிற பாவம் உயிரை சார்ந்திருக்கு உடம்பு செய்கிற பாவம் அப்போ தனி உடம்பு பாவம் செய்யாது உயிரும் உடம்பு சேர்ந்து செய்யக்கூடிய பாவம் உடம்புக்கு நலிவு வந்து நோயை வந்து இறந்துவிடும் ஆனால் உயிருக்கு நலிவு இல்லை மெலிவு இல்லை பரிணாம வளர்ச்சி இல்லை ஆனால் செய்த வினையை மட்டும் வாங்கி வச்சுக்கும் இப்படி பல கோடி ஜென்மங்கள் பல கோடி உடம்பு எடுத்து பாவம் செய்ததுனாலே ஆன்மா நலிவுற்று கிடக்கு அதுக்கு ஒரு வீர உணர்ச்சி இல்லை தெம்பு இல்லை நோய்வாய்ப்பட்டு கிடக்கு அது என்னை கவனிக்கலை என்னை கவனிக்கலை நீங்கள் எவ்வளோ பேர் இருக்கீங்க ரெண்டு பேரும் 15 வருஷம் இருக்கீங்க நான் வந்து இப்போ இந்த உடம்புக்கு வந்து 30 வருஷம் ஆச்சு 35 வருஷம் ஆச்சு 35 ஆண்டுகளாக என்னை கவனிக்கலை அப்போ நான் நலிந்திருக்கிறேன் அப்படி சொல்லி ஆன்மா சொல்லுது அமைச்சனை கேட்குறான் மன்னன் இவருக்கு என்ன ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்